அனைவருக்கும் வணக்கம். சமூக ஆர்வலரான டிராபிக் ராமசாமி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விஷயம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி சிறிது காலம் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உடல்நலம் கடுமையாக பாதிக்கப்பட்டதால் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதால் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. தமிழக அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் சிம்ம சொப்பனமாய் திகழ்ந்தவர் டிராபிக் ராமசாமி. வயதோ 87. ஆரம்ப காலத்தில் ராமசாமி தானே முன்வந்து சென்னை பாரிமுனையில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதில் போலீசாருக்கு உதவி செய்தார். இதையடுத்து போக்குவரத்து காவல்துறை இவருக்கு ஓர் அடையாள அட்டையை வழங்கியது. அது முதல் டிராபிக் ராமசாமி என அழைக்கப்பட்டார். ஊர்காவல் படையில் சில காலம் பணியாற்றினார். அதிக விழிப்புணர்வு இல்லாத சமூக ஆர்வலர்கள், ஆர்டிஐ போன்ற விஷயங்கள் இல்லாத அந்த காலத்திலேயே அதற்கான விழிப்புணர்வுகளை கொண்டு வருவதில் முன்னோடியாக செயல்பட்டவர். உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகள் மூலம் பல விஷயங்களை பொது வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவர், தீர்வும் கண்டவர். சிறுவயதில் பேருந்தில் டிக்கெட் பரிசோதகர் இவர் கையில் வைத்திருந்த அரிசியை பறிமுதல் செய்ததற்கு எதிராக இவர் தொடங்கிய போராட்டத்தின் வெற்றி சிறுபொறியாய் அவரது பொதுநல வேட்கையை தூண்டிவிட்டது. உயர்நீதிமன்றங்களில் தானே வழக்கில் வாதாடுவதும் திறமை பெற்ற இவர் கல்லூரி வாழ்க்கையை எட்டாதவர். இவரது வாழ்க்கை வரலாறு திரைப்படமானது குறிப்பிடத்தக்கது. வரம்பின்றி இயக்கிய இன்ஜின் பொருத்தப்பட்ட மீன்பாடி வண்டிகளை வழக்கின் மூலம் ஒழித்தார். ஃப்ளெக்ஸ் பேனர் கலாச்சாரத்துக்கு எதிராக அவர் தொடர்ந்த போராட்டம் காரணமாக தமிழகம் முழுவதும் கட் அவுட் பேனர் கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. சென்னையில் வரம்பு மீறி கட்டப்பட்டிருக்கும் கட்டிடங்கள், வாகன பார்க்கிங் வசதி இல்லாமல் கட்டப்பட்டிருக்கும் கட்டிடங்களுக்கு எதிராக இவர் தொடர்ந்த பொதுநல வழக்கு காரணமாக உயர்நீதிமன்றம் பல முக்கிய தீர்ப்புகளை வழங்கியுள்ளது. ஏற்கனவே உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கும் டிராபிக் ராமசாமி சமீப காலமாக உடல்நலம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டதால் அலுவலகத்திலிருந்து சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் உடல்நிலை மோசமடைந்ததால் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உடல்நிலை மோசமான நிலையில் உள்ளதால் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இவரை பற்றிய உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.